லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. வணக்கம், நான் உங்கள் சங்கீதா ராமச்சந்திரன். இது உங்கள் சரிகம டிவி ஷோஸ் தமிழ். இது உங்கள் யோகா நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோகாசனம். இன்னைக்கு கோமுகாசன் சொல்லிட்டு ஒரு ஆசனா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு ஆசனாஸ் பண்ணும்போதும் நம்மளோட பாடி ரெஸ்ட்லெஸ்ல இருக்கும். ஸோ எடுத்தோடனே நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது மசில் அங்கங்கேயும் பிடிக்கும். ஸோ அந்த ஜாயின்ஸ் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாத இருக்கணும்னா நம்ம சின்னதாக ஒரு வார்மிங் அப் பண்ணணும். நம்ம எப்போவுமே ஒரு உடற்பயிற்சியோடு சேர்ந்து செய்யும் போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது இப்போ சில பேர் வந்து டைம் இல்லை அப்படின்னா சூரிய நமஸ்காரோட சேர்ந்து பண்ணுவாங்க, இல்லை ஜென்ரல் வார்மிங் அப் பண்ணுவாங்க, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஆசனாஸுக்கு ரிலேட்டடான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து கோமுகாசன் பண்ண போகிறோம். அந்த கோமுகாசனுக்கு ரிலேட்டடான ஒரு சின்ன வார்மிங் அப் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பொசிஷன் போனாலும், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிட்டிங் ஆசனாஸு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பவனமுத்தாசனில் உட்கார போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பவனமுத்தாசன் வந்து சைடில் நல்லா கை வச்சுட்டு பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்தா பவனமுத்தாசன் போசஸ். இதுவே ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கை வந்து கொஞ்சம் பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணால் இது வந்து ரிலாக்ஸேஷன் போசஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பவனமுத்தாசனில் நம்ம சிட்டிங் ஆசனாஸ் பார்க்குறதுனால பவனமுத்தாசன் வந்திருக்கும். பவனமுத்தாசனில் காலை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களோட லெக்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் லெக்கை மடக்கி எடுக்க போகிறோம். ஒரு 5-5 கவுன்ஸில் இப்போ நம்ம பண்ணலாம். ரெடியாம்மா? 1. நல்லா பாடி ஸ்ட்ரைட் பண்ணி உட்காருங்க, நிமிந்து உட்காருங்க, காலை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் லெவலில் உங்கள் காலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ 1, குட். 2, ஸ்லோவாக பண்ணுங்கள். 3, குட். 4, குட். 5. இப்போ நம்ம ஆப்போசிட் லெக்கில் பார்க்கலாம். ஆப்போசிட் லெக் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5. வெரி குட். இப்போ ஏன் நம்ம வந்து பண்ண போகிறதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லெக் வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணுறதுனால நமக்கு முதல்ல வந்து எங்கேயாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியுதா? சில பேருக்கு நீ பெயின் இருக்கிறோம், இப்போ பெரியவங்க ஏஜ்டு பீப்புள் இருக்காங்கன்னா நீ பெயின் அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க ஸ்லோவாக இதை மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று அவங்களுக்கு ஆப்ஷனாக இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த காலை வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம், இங்கேருந்து எடுத்து இந்த சைடில் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். 1. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாக ஃபோல்டு ஆகலை அப்படின்னா, இப்போ ஒரு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட்டிவாக நம்ம சைடில் பண்ண போகிறோம். கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா இது கண்டிப்பாக வந்து சைடில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 கவுண்ட்ஸில் ஆல்டர்னேட்டிவில் இங்கே பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5. குட். இப்போ ஆப்போசிட் லெக் பண்ண போகிறோம். 1, 2, குட். 3, 4, 5. இது இல்லாத இன்னொன்று இருக்குது. நம்ம வந்து லெக்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கான மெத்தடுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காலை என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக கையால் இந்த கையில் பிடிச்சிங்க, முட்டியை பிடிச்சிங்க, இங்கே பிடிச்சிட்டு ஆங்கிள் பிடிச்சிட்டு இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு. 1, 2, குட். 3, 4, 5. ஆப்போசிட் அதே மாதிரி. 1, குட். 2, 3, 4,
5. ஓகே கர், இப்போ நம்ம காலுக்கான நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ் இப்போ பார்த்துக்கோம். இப்போ அதே மாதிரி கை வந்து என்ன பண்ண போகிறோம், செயின் பண்ண போகிறோம் பேக் சைடில். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கையை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி ஃபார்வர்டில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், லெக் ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட பேக் வந்து உங்களோட முதுகு பக்கம் டச் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே இருக்கீங்கன்னா 1, 2 இப்படி வரணும். இங்கே இருக்கீங்க, ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், உங்களோட முதுகு இங்கே டச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து இன்டர்லாக் பண்ணி செயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் தான் 1, good 2 வெரி குட், நல்லா இங்கே தொடலாம். 3, good 4, 5 ஓகே குட். இப்போ நம்ம ஃபார்வர்ட் அப்சைடில் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னொரு கை வந்து நம்ம டவுன்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கை வந்து பேக் சைடில் இன்டர்லாக் பண்ண போகிறோம். பேக் சைடு இன்டர்லாக் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணி ஃபார்வர்டில் ஜஸ்ட் 1, good 2 வெரி குட், 3, 4, good 5 ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம 5 மெத்தட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். இப்போ கோமுகாசன் வந்து என்ன பண்ண, கோமுகாசன்னா ஒரு கவ் போஸ், அந்த நம்மளோட கவ்வோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்மளோட மாடு போஸஸ் வந்து இப்போ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்து உங்களோட ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஈவனாக இருக்கணும். பாடியை ஸ்ட்ரைட் பண்ணி உங்களோட கையிலேருந்து சைட்வர்டு கொண்டு போயிட்டு ஒரு கை வந்து அப்சைடில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் மேலே இருந்தால் இது வந்து நம்ம போத் சைட் பண்ணணும், ரெண்டு சைடுமே ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். அப்போ லெஃப்ட் லெக் நம்ம மேலே இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரைட்டு தான் அப்சைட் போகணும். அதே மாதிரி ரைட்டு கீழே இருக்குன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த கை கால் நம்ம எப்பயுமே ஆல்டர்னேட்டிவில் தான் பண்ணணும். இப்போ நம்ம ரைட் லெஃப்ட் வந்து மேலே இருக்கிறனால நம்ம ரைட் சைடில் இருக்கிற கை வந்து மேலே கொண்டு போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது இங்கே லெஃப்டை வந்து இங்கே பேக்கில் வந்து செயின் பண்ணுவோம். இங்கே இருக்கீங்க, இங்கே வந்து லாக் பண்ணும், ஹூக் மாதிரி ஒரு லாக் போட்டுடணும். ஸோ லாக் போட்டு உங்களோட தலையை கொஞ்சம் நிமிந்து மேலே பார்க்குற மாதிரி ஒரு பில்லோவில் உங்களுக்கு படுத்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த போஸ்டில் நாம் பண்ண போகிறோம். சார் இப்போ நான் அதை ரிலீவ் சொல்லாத வெளில வந்துட்டேன், பரவாயில்லையா, சொல்லிட்டு ரிலீவ் பண் எப்படி வரணுன்றத சொல்லாதே வந்துட்டேன். இப்போ நம்ம ஹூக் பண்ணியிருக்கோம், ஹூக் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி அதே மாதிரி கவுண்டிங் முடிச்சுட்டு மெதுவாக கை மேலே கொண்டு போயிட்டு இந்த கை ரிலீஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பொசிஷன்லேருந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வரேன். இப்போ ஆஸ் யூஷுவல் பொசிஷன்லேருந்து ஸ்லோவாக 1 by 1 ரிலீஸ் பண்ணி விடுறோம். லெக்காக ரிலீஸ் பண்ணிவிட்டு பவனமுதாசன் போர்ஷனில் உட்காரணும். ஓகேங்களா, இப்போ பண்ணலாமா? இப்போ உங்களோட லெஃப்ட் லெக் தூக்கி உங்கள் ரைட் லெக் மேலே போடுங்க, கேட் போட்டு அதே மாதிரி ரைட்டை ஃபோல்ட் பண்ணுங்கள், கேட். இப்போ நம்ம பார்த்தா தெரியும், இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கவ் போசஸ் அப்படியே இருக்கும் பாருங்கள், கவ்வோட ஃபேஸ் மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் கோமுகாசன் வந்து கவ் போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக அதே மாதிரி இந்த கை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சைடு வெளில அப் சைடில் இது ஒரு கை மேலே போயிட்டு ஜாயின் பண்ணணும். எஸ் குட், இன்டர்லாக் பண்ண நல்லா ஹூக் மாதிரி ஜாயின் பண்ணுங்கள், எஸ் வெரி குட். இப்போ நம்ம ஒரு பில்லோவில் படுக்கிற மாதிரி நம்மளோட கையில் பேக்கில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஃபுல்லாக பாடியை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், வெரி குட். நீங்கள் ஒரு பில்லோவில் படுக்கிற மாதிரி அப்படியே படுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 20 counts வந்து நம்ம பண்ணலாம். இதேமாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துக்குங்க. குட், பாடியை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், க்ளோஸ் யர் ஐஸ், 1, 2 நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், 3, 4
ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ரிலாக்ஸ், ஸ்லோலி ஓப்பன் யர் ஐஸ். ஸ்லோவாக ஃபஸ்ட்டு உங்களோட கையை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு கை சைட்வேர்டு கொண்டு போங்க, சைட்வேர்டு கொண்டு போங்க சைடில். இப்போ ஒரு கையால் ஒன் பை ஒன்னாக எடுங்க உங்கள் காலை. ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. வெரி குட். அதேமாதிரி இந்த கால், அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனுக்கான ஒரு ஆசனாவும் கூட. ஆல்ரெடி நம்ம வஜ்ராசன் போஸ்ட்லலாம் உட்காந்துருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணும், க்யூர் பண்ணி கொடுக்கும் இது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆசனாவும் கூட. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் ஓப்பன் யுவர் ஐஸ், ஸ்லோலி ரிலீஃப் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்லோவாக ரிலாக்ஸ் போஷன் வாங்க. ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணுங்கள் லெக்ஸ், ரிலீஸ் பண்ணுங்கள். வெரி குட். ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க, ரிலாக்ஸ் போஷன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டோட போகும்போது உங்களுக்கு என்னென்னா நல்ல ஒரு மெடிடேஷன் போச்சர். இதை நீங்கள் காலையில் எந்திரிச்சா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணிவிட்டு அதில் மெடிடேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடி தான் பண்ணணும். கண்ணை மூடிட்டு நீங்கள் ப்ரீத் இன் பண்ணாலே உங்களுக்கு நல்ல இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆசனாவும் கூட. இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்கள் யோகா நிகழ்ச்சியில் நாம் பார்த்தது யோகாசனம். அந்த யோகாசனத்தில் கோமுகாசன் பார்த்தோம். அந்த கோமுகாசன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வாரம் இதே மாதிரி வேறு ஒரு ஆசனாவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல். இது உங்கள் யோகா நிகழ்ச்சி. நான் உங்கள் சங்கீதா ராமச்சந்திரன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாதிரி வந்தாச்சு, திருப்பி இந்த காலை வெளியில் எடு. ஒரு கால் மட்டும், இந்த கால் மட்டும் வெளியில் எடு. திரும்ப டேர்ன் ஆகிட்டு பழைய பொசிஷன் வந்துடு. அந்த ஸ்ட்ரெச் பொசிஷன் போய்டு. ரெண்டு காலையும் ஒன்றாவை. குட் பை.